வணக்கம் சற்று முன்வளின முக்கிய தகவல் தமிழகத்தில் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியான நாளை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவிடப்பட்டுள்ளார் அதன்படி எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட்டாங்க என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது பள்ளி மாணவர்களுக்கு விடுக்கப்பட்டாங்க இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம் மறக்காம ஸ்கிப்னா பாருங்கள் உங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலாக கீழே இருக்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ படத்துக்கு பெல் பட்டனை கிளிக் படிக்கோ இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டா பள்ளி மாணவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டது அதே போன்று பள்ளி கல்வித்துறை பொதுத் தேர்வு கட்டாயம் நடைபெறும் உத்தரவிடப்பட்ட இதன் காரணமாக மாணவர்கள் அனைத்து மாணவர்களும் கட்டாயம் பள்ளிகளுக்கு வர வேண்டும் எனவும் நேரடி வகுப்புகள் நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இதன் காரணமாக ஒரு சில மாவட்டங்கள் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுறாங்க அந்த உள்ளூர் விடுமுறை பண்டிகை காலங்களில் திருவிழா காலங்களாக நம்மளுக்கு விடுமுறை அளிக்கப்படுறாங்க இதன் காரணமாக அது எந்த மாவட்டங்களுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்படான்னு பார்த்தலாம் பன்னாரியம்மன் திருக்கோவிலின் குண்டம் திருவிழாவை முன்னிட்டு நாளை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அதன்படி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அருகே அடர்ந்த வனப்பகுதியில் பிரசிதி பெற்ற பன்னாரியம்மன் திருக்கோவில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் நடைபெறுகின்ற குண்டம் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த நிலையில் குண்டம் நாளாக நாளை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுகின்றது கல்லூரி மற்றும் பள்ளிகளில் தேர்வுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்டதன்படி கட்டாயம் நடைபெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த விடுமுறை அவர்களுக்கு பொருந்தாது எனவும் முன்கூட்டியே தேர்வுகள் அறிவிப்பின்படி நடக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் பள்ளிகளில் பொது தேர்வு ஏதேனும் மாணவர்கள் மற்றும் கல்லூரிகளில் தேர்வு ஏதேனும் மாணவர்களுக்கு இருந்தால் இந்த விடுமுறை அவர்களுக்கு பொருந்தாது என கூறப்பட்டுள்ளது இவ்விடுமுறையை செய்யும் வகையில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலங்கள் கல்வி நிறுவனங்கள் வரும் இருபத்தி ஆறாம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை நாளாக அறிவிக்கப்பட்டு இந்த விடுமுறை வங்கிகளுக்கு பொருந்தாது என்றும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் தற்போது புதிய பொன்று வெளியிட்டுள்ளார் நன்றி வணக்கம்